ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சார்ட்டாக ஒரு ஒன் மார்க் சொல்லு அப்படிங்கிற பகுதியில் தொழிற்சாலை ஆல்கஹால் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொழிற்சாலை ஆல்கஹால் என அழைக்கப்படுவது எத்தனால் தான், சரிங்களா? எத்தனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H5OH தான், சரிங்களா? எத்தனால் வந்து C2H5OH அப்படிங்கிறது தொழிற்சாலை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. எதனால் தொழிற்சாலை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா, எத்தில் ஆல்கஹால் தொழிற்சாலைகளிலும் ஆய்வகங்களிலும் பயன்படுவதோடு மட்டுமல்லாமல் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து எந்தில் பயன்படுத்தப்படுகிறது, எத்தில் ஆல்கஹால் தொழிற்சாலைகளிலும், நெக்ஸ்ட் வந்து ஆய்வகங்களிலும் வந்து எத்தனால் வந்து பயன்படுத்தப்படுகிறது, அது மட்டும் இல்லாமல் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் தான் தொழில்துறை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது எத்தனால். நெக்ஸ்ட் எத்தனால் வந்து தயாரிக்கிறதுல பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியா என்ன அப்படின்னு சொல்லியும் பார்த்துடலாம். சாக்ரோமைசிஸ் செர்விசியே அப்படின்னு சொல்லி கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு வகையான முதன்மையான பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சைமோமோனாஸ் மொபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது வகையான பாக்டீரியா. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா, சர்சினா வென்டிகுலி அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாவது வகையான பாக்டீரியா. இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் தயாரித்தலில் பயன்படுத்தக்கூடியது, சரிங்களா? இதெல்லாமே மூணுமே பாக்டீரியா தான். நெக்ஸ்ட் தொழில்துறை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது எது அப்படின்னா, எத்தனால். எத்தனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படிங்கிறது C2H5OH. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.